ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று திருத்தியை கூடிய வெள்ளிக்கிழமை, அபியோக திருத்தியை, ரம்பா திருத்தியை, சுபயோக பலன்களை விருத்தி செய்யும் அற்புதமான நாள். இன்று செய்யும் வழிபாடு மங்களங்களை, சுபிக்ஷத்தை, சுப யோகத்தை அள்ளித்தரும். செல்வ செழிப்பை, தன வரவை உண்டு பண்ணக்கூடிய யோக தினம். இதை நாம் நேற்றைய பதிவிலேயே பார்த்தோம். இந்த நன்னாளில் நாம் சுபிக்ஷத்தை தரவல்ல அபிராமி பட்டர் அருளிய அன்னை அபிராமி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். அத்துடன் பலர் அறிந்த ஆலயமாக இருக்கலாம், ஆனால் பலருக்கும் தெரியாத அபூர்வமான ஆச்சரியப்பட வைக்கும் 100 வருடத்திற்கு முன் நடந்த ஒரு உண்மை சம்பவம். நான் படித்த பதிவு, அதை நான் உங்கள்கிட்ட இந்த பதிவுல பகிர்ந்துக்கிறேன். இந்த தல அம்பாள் பக்தர்களின் துயரத்தை துடைப்பவள், வரங்களை தருபவள், சாநித்தியம் மிக்கவள் என்பதை நீங்கள் இந்த பதிவின் இறுதியில் அறிய முடியும். அதனால் இந்த அற்புதமான வெள்ளிக்கிழமையில் இத்தல அன்னை ஸ்ரீ சுந்தரநாயகியின் மகிமையை அறிவோர் புண்ணியசாலிகள் லக்ஷ்மி கட்டாட்சம் பெறுவார்கள். அன்னையின் பேரருளால் சகல சௌபாகியத்தையும் பெற்றிடுவர். பதிவுக்குள்ள போகலாம். கார்த்திகை மாதத்தில் விசேஷமாக இத்தல மகிமை அறியப்பட வேண்டிய ஒன்று. இந்த திருத்தலம் மயிலாடுதுறையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் காரைக்கால் செல்லும் வழித்தடத்தில் அமைந்துள்ளது. தல இறைவன் ஸ்ரீ அக்னீஸ்வரர், இறைவி ஸ்ரீ சுந்தரநாயகி. இது பரணி நட்சத்திர ஸ்தலம். ஊர் பெயர் நல்லாடை. சற்றேறக்குரிய 100 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். காவிரியின் உபநதியால் சூழப்பட்ட அழகிய நெய்தலாடை கிராமம். தற்போது இது நல்லாடை அப்படின்னு அழைக்கப்படுறது. அவ்வூரின் தொன்மை வாய்ந்த ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயமானது மகா கும்பாபிஷேகத்திற்கு ஆயுதமாகி கொண்டிருந்த சமயம். தேவ கோஷ்டத்திலும் சுற்று கோயிலிலும் உள்ள திருமேனிகளை புதுப்பிக்கின்ற பணிகள்லாம் மளமளன்னு வேலைகள்ல நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கோவில் குருக்களுக்கு மனதில் வேறொரு சஞ்சலம், மனச போட்டு வாட்டின் இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, அந்த கோயிலுக்குரிய பிரதான அம்பிகையாகிய சுந்தரநாயகி தாயாரின் திருக்கரத்தில் அந்த சுண்டு விரல் பின்னப்பட்டு போயிருக்கு. அத பார்த்து சொன்னவர் அந்த கோவில் குருக்கள் தான். இவர் தான் தொன்மை வாய்ந்த சிலாரூபம் இல்லையா, அதனால சாஸ்திரப்படி பின்னமடைந்த சிலாரூபத்தை மாற்றி புதிதாக வேற ஒரு சிலையை வைக்க வேண்டும். அது எல்லாரிடம் தெரியப்படுத்த ஊரார் சபையும் கூடி முடிவெடுத்தது. என்ன, புதிதாக வேறொரு சிலையை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று முடிவாகிவிட்டது. இருந்தாலும் ஏற்கனவே இருக்கும் அம்பிகையை என்ன செய்வது, எதிரில இருக்கும் கோவில் தீர்த்த குளத்தில் விட்டுடலான்னு எல்லா சபையினர் அனைவரும் சேர்ந்து ஒருமனதாக முடிவெடுத்தனர். அதை செயல்படுத்தவும் துவங்கினர். காலம் காலமாக பூஜித்து வந்த அம்பாள் இந்த சுந்தரநாயகி. பெயருக்கேற்றவாறு அழகிலும் சரி அனுகிரகத்திலும் சரி ஒப்பில்லாத வரப்பிரசாதி. சரி, இப்படி இருக்க ஆயிற்று. அந்த தினமும் வந்தது. காலையில் அக்னி தீர்த்தம் எனப்பெறும் கோவில் குளத்தில் அம்பிகையின் திருமேனியை இறக்கிவிட்டார்கள். இருந்தாலும் அம்பிகையின் திருவுருவமே மனதில் நிறைந்திருந்த காரணத்தினால கோவில் குருக்கள் தான் ரொம்பவும் சோர்ந்து விட்டார். தவிர ஏதோ தவறு செய்து விட்டது போன்ற ஒரு குற்ற உணர்வு அவரை போட்டு வாட்டியது. இரவு கோவில் நடை சாத்திய பின் அவருடைய உடலும் உள்ளமும் தளர்ந்தவராய் வீட்டுக்கு திரும்புறார் குருக்கள். இரவு ரொம்ப நேரம் ஆச்சு, அவரால் சாப்பிட முடியல, தூங்கவும் முடியல, ரொம்ப சோர்வா ரொம்ப நேரம் ஆச்சு. கண்கள்ல கண்ணீரோட அப்படியே தாங்க முடியாம படுத்துட்டு இருந்தார் சோகத்தோட. அந்த தயாபரிக்கு இது சகிக்கவில்லை போலும். சற்றும் தாமதியாம நீருக்கு மேலே வெளியேறி நகர்ந்தவள் அந்த குருக்களுக்கு முன்னே தோன்றினாள். கோட்டி சூரிய பிரகாசம் மாய் தோன்றின அந்த அன்னையின் ரூப மண்டலத்தில் கண்ணெதிரே பார்த்த அந்த குருக்கள் மெய்மறந்து அதில் உறைந்தே போய்விட்டார்னு சொல்லலாம். ஏனப்பா, அனுதினமும் நீ என்ன உபச்சாரம் செய்து சீராட்டினாயே, சட்டுன்னு எப்படி தூக்கி போட உனக்கு மனசு வந்தது? மூச்சுக்கு 300 தடவை அம்மா அம்மான்னு அழைப்பாயே, உன் தாயார் ஊனமடைந்து விட்டால் இப்படித்தான் தண்ணீர்ல தூக்கி போட்டு விடுவாய் போல இருக்கு. சரி, அது போகட்டும், விரல் பின்னப்பட்டிருக்குன்னு சொன்னையே, எங்க காட்டு பாப்போம்னு சொல்லிட்டு நகைத்து விட்டு மறைந்து விட்டாள் அன்னை. பொழுது விடிய துவங்கியது. நெடுநேரமாச்சு. அப்போதுதான் தன்னிலை உணர்ந்தார் குருக்கள். உன்மத்தம் பிடித்தவர் போல அம்பிகே அம்பிகே, என் சுந்தராம்பிகே அலறி கதறி வீதியில் இறங்கி கதறிண்டே ஓடுறார். ஊராரும் அவரை பின்தொடர்ந்தனர். எதையோ தீர்மானித்தவரை அந்த தீர்த்த குளத்துல இறங்கினவரை கூட்டத்துல இருந்தவள்லாம் தடுத்து நிறுத்துறா. அதற்குள் இந்த செய்தி ஊரெங்கும் பரவி ஊரே அமர்க்கப்பட்டது. ஒரு வழியாக நீருக்குள்ள இருந்த அம்பிகையும் வெளிக்கொணரப்பட்டாள். என்ன அதிசயம், அம்பிகையின் பின்னமாக இருந்த விரல் அந்த சுவடே இல்லாமல் மீண்டும் வளர்ந்திருந்ததாம். இதை பார்த்து ஊரே அதிசயித்தது. முன்னை விட பேரெழுடன் திகழ்ந்தாள் சுந்தரநாயகி. பேருக்கேற்ற சுந்தரமாய் சுந்தரநாயகியாய் திகழ்ந்தாள்.
பின்னென்ன மீண்டும் கோவிலுக்குள் கொண்டு வரப்பெற்றாள். அது மட்டுமா, அவளுடைய கருவறையில் புதியதொரு சிலாரூபமும் அமர்த்தப்பட்டு விட்டதல்லவா? இனி தான் எவ்விதத்தில் இருத்தப்பட வேண்டும் என்பதையும் மறைபொருளாக உணர்த்தினாள் அன்னை. அதன்படி அடுத்திருந்த சந்நிதியிலேயே தனித்து நிலைப்படுத்த பெற்றாள் அம்பிகை. அவளது திருநோக்கிற்கு நேராக, அதாவது அவள் நேரே பார்ப்பது போல அவள் இருந்த அந்த திருக்குளம் அமைந்திருந்தது. அதிசயம் இல்லாமல் வேறு என்ன சொல்ல? அவளது சந்நிதிக்கு நேரே அந்த தீர்த்த குளத்தினை காணும் வகையில் மிகப்பெரிய வாயில் திருக்கதவும் கூடியதாக அமைக்கப்பட்டுள்ளது. அன்னையின் திருவுளப்படி அவளது சந்நிதி திறந்திருக்கும் வரை அந்த கதவுகளும் திறந்து வைக்கப்படுவது இன்றளவும் வழக்கத்துல இருக்கு. பொதுவாக நீர்நிலைகளை நோக்கியவாறு நிலைத்திருக்கும் அன்னைக்கு சாநித்தியம் அதிகம். அதிலும் தெற்கு நோக்கிய அம்பிகை இந்த சுந்தரநாயகி. சொல்லவும் வேண்டுமா? ஸ்ரீ புராதன சுந்தரநாயகி என்ற அடைமொழியுடன் மூலவருக்கு வலது பாகத்தில் நிலைத்துள்ள இந்த நல்லாடை அம்பிகை இன்றளவும் தனது இருப்பினை அடியவர்களுக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றாள். புராண காலத்தில் மிருக்கண்டு முனிவருக்கு மார்க்கண்டேயரை மகவாக அவதரிக்க செய்தவள் இந்த அன்னை. இன்றும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு சத்புத்திர பாக்யம் அருளி கொண்டிருக்கிறாள் இந்த அன்னை. திருநாமமோ ஒன்று, அம்பிகை திருமேனிகள் இரண்டு, இரு சன்னதிகளும் வழிபாடுகள் நிகழ்த்து பெறுவது இந்த தலத்தில் காணப்பெறுகிற வித்தியாசமான சிறப்புடையது. அக்னிக்கு உகந்த இந்த கார்த்திகை மாதத்தில் இத்தலத்தில் வழிபாடாற்றுவது அதீத பலன்களை அள்ளித்தரும்னு தலபுராணம் சொல்றது. இந்த அன்னை பக்தர்களது துயர் துடைப்பவள், வரம் தருபவள், அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாகியங்களையும் அருளுபவள் அன்னை சுந்தரநாயகி. வாழ்வில் ஒரு முறையேனும் நல்லாடையில் உள்ள இந்த ஸ்ரீ சுந்தரநாயகி சமேத ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று தரிசிக்க முயற்சிப்போம். இந்த நன்னாளில் ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய ஸ்ரீ அபிராமி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். இந்த ஸ்லோகத்தை பக்தி ஸ்ரத்தையுடன் சொல்பவர்கள் நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், கல்வி, ஞானம், புகழ் மற்றும் சகல ஐஸ்வர்யங்களும் பெறுவார்கள் மற்றும் குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் விரைவில் வரும். சந்தோஷத்திற்கு குறைவே இருக்காது, குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து இருக்கும் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ அபிராமி ஸ்தோத்திரம். நமஸ்தே லலிதே தேவி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி பக்தானாமிஷ்டதே மாதஹ அபிராமி நமோஸ்துதே. ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே. சந்திரோதயம் கிருதவதீ தாடங்கேன மகேஸ்வரி ஆயுர்தேஹி ஜகன்மாதஹ அபிராமி நமோஸ்துதே. ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே. சுதா கடேஷ ஸ்ரீகாந்தே சரணாகத வத்சலே ஆரோக்யம் தேஹி மே நித்யம் அபிராமி நமோஸ்துதே. ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே. கல்யாணி மங்களம் தேஹி ஜகன்மங்களகாரிணி ஐஸ்வர்யம் தேஹி மே நித்யம் அபிராமி நமோஸ்துதே. கல்யாணி மங்களம் தேஹி ஜகன் மங்களகாரிணி ஐஸ்வர்யம் தேஹி மே நித்யம் அபிராமி நமோஸ்துதே. ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே. சந்திரமண்டல மத்யஸ்தே மகா திரிபுர சுந்தரி ஸ்ரீசக்ரராஜ நிலையே அபிராமி நமோஸ்துதே. ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே. ராஜீவலோச்சனே பூர்ணே பூர்ணச்சந்திர விதாயினே சௌபாக்யம் தேஹி மே நித்யம் அபிராமி நமோஸ்துதே. ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே. கணேஷஸ்கந்த ஜனனி வேதரூபே தனேஸ்வரி வித்யாஞ்ச தேஹி மே கீர்த்திம் அபிராமி நமோஸ்துதே. ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே. சுவாசினி பிரியே மாதஹ சௌமாங்கல்ய விவர்தினி மாங்கல்யம் தேஹி மே நித்யம் அபிராமி நமோஸ்துதே. சுவாசினி பிரியே மாதஹ சௌமாங்கல்ய விவர்தினி மாங்கல்யம் தேஹி மே நித்யம் அபிராமி நமோஸ்துதே. ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே.
மார்க்கண்டேய மகாபக்த சுப்பிரமண்ய சுபூஜிதே ஸ்ரீராஜராஜேஸ்வரி த்வம் ஹ்யபிராமி நமோஸ்துதே ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே சாநித்யம் குரு கல்யாணி மம பூஜா கிருஹே சுபே பிம்பே தீபே ததா புஷ்பே ஹரித்ரா குங்குமே மம அபிராம்யா இதம் ஸ்தோத்ரம் யஹ் படே சக்தி சந்நிதௌ ஆயுர்பலம் யசோ வர்ச்சோ மங்களம் ச பவேத் சுகம் அபிராம்யா இதம் ஸ்தோத்ரம் யஹ் படே சக்தி சந்நிதௌ ஆயுர்பலம் யசோ வர்ச்சோ மங்களம் ச பவேத் சுகம் ஆயுர்பலம் யசோ வர்ச்சோ மங்களம் ச பவேத் சுகம் மங்களம் ச பவேத் சுகம். இதே ஸ்ரீ அபிராமி பட்டர் கிருத ஸ்ரீ அபிராமி ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இந்த ஸ்தோத்திரத்தை தினமுமே பாராயணம் செய்யலாம், அல்லது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் விசேஷ நாட்களிலும் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து அன்னையின் அருளால் சகல மங்களங்களையும் பெறுவோம், சந்தோஷமாக வாழ்வோம், நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.